பாருக்கு ஃபேமஸ் ஆன ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கிறார். ஆபாசமான படங்களும் ஆபாசமான வார்த்தைகளும் எங்கள் அண்ணனின் கொடி பறந்த இடம், அந்த இடத்தில் அண்ணனின் கொடி பறக்கும், மாகாணசபை தேர்தலை நிற்பேன், அங்கேயும் முதலமைச்சர் ஆவாரத்துக்குரிய சாத்தியக்கூறுகள். அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் இந்த வழிகாட்டல்களை தான் நாங்கள் செயற்படுறோம். வணக்கம் உறவுகளே, இன்றைய காணொலியில் வந்து என்ன விடயம் தொடர்பாக பார்க்க போகிறோம்னு சொன்னால், டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா என்ற அலுவலகம் ஒன்று இன்றைய தினம் மிக விமர்சையாக திறக்கப்பட இருக்கின்றது. அந்த காணொலியை தான் நாங்கள் இன்றைய பார்க்க போகிறோம். எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ. இப்போ காணொலிகளை போகலாம் வாங்கோ. ராமநாதன் வடமராட்சி மக்கள் அலுவலகம் வந்து இன்று சரியாக 10:30 மணிக்கு திறந்து வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருந்த தமிழறிஞர்களுக்கும் மற்றும் இறைவன் மீதகத்தில் இறைவன் வழியில் நின்ற தமிழக மாவீரர்கள் அனைவருக்கும் முதற்கொண்டு எங்களுடைய முதலாவது கட்சி அலுவலகத்தை கருத்துத்துறையில் எங்களுடைய தலைவரின் சிறந்த இடத்தில் ஆரம்பிப்பது நான் மிகவும் பெருமையடைகிறேன். சில விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்னென்றால், முக்கியமாக நான் ஒரு சில கட்சிகளின் கலப்புரைகளை பார்த்திருக்கிறேன். அவர்கள் வந்து நான் பேர் சொல்லவில்லை, தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தித்தான் தங்களுடைய கட்சி பிரச்சாரங்களை செய்கிறார்கள் என்றால், மக்களின் வாக்குகளை அவர்கள் கருத்தில் கொண்டு, ஆனால் யதார்த்தமான விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வதில்லை. என்னவென்றால், தேசியம் என்பது எங்களுடைய இரத்தத்தில் இருக்கின்ற ஒன்று. அந்த இரத்தத்தில் இருக்கின்ற ஒன்றை நாங்கள் எங்களுடைய அரசியலுக்கு பயன்படுத்துவதை நான் ஆனால் இப்போதுதான் ஒரு நியூஸ் பார்த்தேன், தலைவர் இருக்கிறார் என்று ஒரு இதை சொல்லியிருக்கிறார்கள். சில நேரங்களில் தலைவர் இருந்தால், தலைவரை மீண்டும் காணுவோமாக இருந்தால், எங்களுடைய தமிழினம் மறுபடியும் 2009 எங்கே என்பது எங்களுடைய பாதையில் இருந்து விளத்தினோமோ, 14 வருடங்களாக எங்களுடைய பாதையை எவ்வாறு அரசியல்வாதிகள் திசை திருப்பி ஒரு இடத்துக்கு இல்லாமல் எங்களுடைய எதிர்காலம் இல்லாமல் கொண்டு போயிருக்கிறார்களோ, மறுபடியும் அந்த புள்ளிக்கு போய் நிற்போம், அங்கிருந்து ஆரம்பிப்போம். ஆனால் அது ஒரு வதந்தியாக இருந்தால், நாங்கள் இப்போது 2024 எங்களுடைய தமிழ் தேசிய போராட்டத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம். முக்கியமாக தேர்தல் காலங்களில் மட்டும் தமிழ் தேசியம் கலைக்காமல், எங்களிடம் ஒரு அன்பர் கேட்டிருந்தார், நீங்கள் மாவீரர் தினத்தை கொண்டாடுவதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள், கொண்டாடுவீர்களா என்று. நவம்பர் மாதத்தில் மட்டுமல்ல, 365 நாட்களும் மாவீரர் தினம் கொண்டாடப்படும். எங்களுடைய போராளிகளுடைய வரி உடுப்போடு நாங்கள் எங்களுடைய வீட்டிலும் எங்களுடைய ஃபோன்களிலும் எப்போதும் ஒரு நாள் எப்போதாவது ஒரு நாள் எங்களுடைய
படங்கள், எங்களுடைய அண்ணா தம்பி அக்காவினுடைய படங்கள் எங்களுடைய நெஞ்சில் வைத்திருக்கப்படும், எங்களுடைய போன்கள் வைத்திருப்போம். நாங்கள் அதை சட்ட ரீதியாகவும் எங்களுடைய தடை செய்யப்பட்ட இயக்கத்தை நாங்கள் திருப்பி இயக்கத்தை மறுபடியும் கொண்டு வருவதற்காக இல்லை, மறுபடியும் எங்களுடைய சிங்கள மக்களை வந்து நாங்கள் எதிர்ப்பதற்காகவோ அல்ல. ஆனால் எங்களுடைய வழிகளையும் எங்களுடைய போராட்டத்தையும் வந்து சிங்கள மக்களுக்கு சிங்கள மொழியிலே சொல்வதற்கு ஆசையாக இருக்கிறேன். என்னுடைய முதலாவது கன்னி பேச்சிலே நான் அவர்களுக்கு சொல்லுவேன், அவர்கள் அதை விளங்கிக் கொள்வார்கள். ஒரு சமூகத்தை எடுத்து பார்த்தீர்கள் ஆனால் ஒரு 5 வீதம் அல்லது 3 வீதமான ஆட்கள் தான் இனத்துவோசம் உள்ளவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் வந்து எல்லாருடைய கருத்தை கேட்டு அந்த கருத்துக்களை ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய சிங்கள இனம் தான் நாங்கள் ஒரு சகோதர இனமாக கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுடைய இலங்கையிலே ஐக்கியமாக நாங்கள் அது எங்களுடைய தேசிய தலைவரின் போராட்டமே தொடங்கப்பட்டது. எங்களுடைய நோக்கம் என்ன? தலைவர், தேசிய தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாங்கள் சிங்கள மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல, நாங்கள் சிங்கள மக்களின் பேரினவாதத்துக்கு எதிரானவர்கள் என்று அந்த கொள்கையிலிருந்து நான் ஒரு போது விலத்து செல்ல மாட்டேன். அது மட்டுமல்ல, நான் இப்போது பார்த்துருக்கிறேன், நாங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு என்ன சொல்கிறது, பாருக்கு ஃபேமஸான ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய பிரச்சாரத்தில் சொல்லியிருக்கிறார், பொருளாதாரம் தேவையில்லை, தமிழ் தேசியம்தான் தேவை என்று. எங்களை என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் 3 நேரமும் சாப்பிடக்கூடிய எல்லாமே இருக்க வேண்டும். அதன் பிறகு 2வது எங்களுடைய தமிழ் தேசியம், அதாவது பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் போது நாங்கள் ஒரு பலமான இனமாக மறுபடியும் மாறுவோம். அதுக்கு பிறகு எங்களுடைய அதுக்கு பிறகு சொல்றது 10 வருஷத்துக்கு இல்லை, அது ஒரு 6 மாதத்துக்கு பிறகு எங்களுடைய தேசிய போராட்டத்தை வந்து நாங்கள் உலக அளவில் வந்து எந்த 2009 எந்த புள்ளியில் நிற்பாட்டப்பட்டதோ அதே புள்ளியிலிருந்து நாங்கள் திருப்போம், மறுபடியும் ஆரம்பிப்போம். ஆனால் அது வந்து ஆயுத போராட்டமாக இருக்காது, அது வந்து எங்களுடைய சாத்தியமான போராட்டமாக இருக்கும். மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், சிங்கள மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நாங்கள் அந்த போராட்டத்தின் வெளிகளை சிங்கள மக்களுக்கு எடுத்துச் சொல்வோம், அவர்களுடைய மொழியிலே எடுத்துக்கொள்வோம். அது முதலாவது. ஆகவே மக்களிடம் கேட்கின்ற அன்பான வேண்டுகோள், மறுபடியும் போலி தேசியங்களை கதைத்து நான் சரியான ஜதார்த்தமாக தான் கதைத்திருக்கிறேன், மறுபடியும் போலி தேசியங்களை கதைத்து கொண்டு வருகின்ற அரசியல்வாதிகள் வெள்ளை வேட்டிகளை நீங்கள் இனம் காண வேண்டும். நான் ஒருபோதும் கேட்பதில்லை எனக்கு வாக்களிக்க சொல்லி, யார் தமிழனுக்கு இனிவரும் காலங்களில் உண்மையாக இருக்கிறானோ அவனுக்கு நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் கட்டாயம் வாக்களிக்க வேணும், அவர்களை பாராளுமன்றம் கொண்டு செல்லுங்கள், அவர்களை உங்கள் பிரதிநிதிகளாக மாற்றி போதான். அன்று கூட போனேன், நாவந்துறையில் காக்கதீவு ரங்கமத்துக்கு போனேன், அங்கே அவர்கள் சேற்றில் நடந்து சென்று தான் தங்களுடைய வள்ளங்களில் ஏறுகிறார்கள். அப்படி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சகல இறங்குத்துறைகளும் அதே மாதிரி தான் இருக்கிறது. போனவரிடம் கூட வீணை கட்சி வந்து சொல்லியிருக்கிறது, அது முழுவதுமாக தாங்கள் கல்மேடுகள் அமைத்து தாரம் எல்லாமே புல்லசீம் எல்லாம் கட்டி தாரம்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இப்போது இப்போ ஒரு கிழமைக்கு முன்னம் அதில் கல் பறித்ததற்காக ஒரு அதாவது தாங்கள் நிற்கிற இடத்தில் சேரில் நிற்கக்கூடாது, கல் அந்த கிரவல் கல்லில் நின்று வேலை செய்வதற்கான கல் பறித்ததற்காக பறித்தவரை பிரதேசவை உறுப்பினர் இபிடிபியை சேர்ந்தவர் பிரதேச உறுப்பினர் வந்து போய் போலீஸில் வழக்கு தாக்கல் செய்து அந்த கல் பறித்ததற்குரிய ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறார்கள். இது வந்து காகதீவு அப்படியான ஒரு நிலைமையில தான் எங்களுடைய தமிழீழ சமுதாயம் இப்போவும் இருக்கிறது. தமிழ் சமுதாயம் அல்ல, தமிழீழ சமுதாயம், அது வடக்கும் கிழக்கும் அம்பாறையாக இருக்கட்டும் திருவோணமலையாக இருக்கட்டும் எங்கள் அண்ணனின் கொடி பறந்த இடம், அந்த இடத்தில் அண்ணனின் கொடி பறக்கும். ஆனால் அதை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அதை நாங்கள் செய்வோம். சிங்கள மக்களுடன் மறுபடியும் போய் ஒரு போருக்கு போகாமல் அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் நாங்கள் அந்த போராட்டத்தின் வழிகளை அவர்களுக்கு எடுத்து சொல்லுவோம். முக்கியமாக 2வது எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரம், நான் சில பாதைகளில் பயணிக்கின்ற போது இப்போது கூட கார்நகருக்கு பாதைகளில் பயணிக்கின்ற போது அந்த அரசியல் காரணமாக அதாவது நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புன்னு சொல்வீங்கள், அவர்கள் மகேஸ்வரன் எம்பியினுடைய ஏரியா என்பதற்காக அவர் சேர்த்தா பிறகு அவருடைய ஏரியா என்பதற்காக காரணிகளிலே ஒரு பாதை கூட போடாமல் வைத்திருக்கிறார்கள். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு பிரதேசவாதம் இல்லை, நான் வென்றா பிறகு மட்டக்களப்பிற்கு வருவேன், மன்னாருக்கு வருவேன், திருவோணமலைக்கு போவேன், அம்பாறைக்கு போவேன், எங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு வரைபடம் கீறி வைத்திருக்கிறோமோ அந்த இடங்களுக்கு எல்லாம் போவேன், அங்கே இருக்கிற மக்களோட சந்திப்பேன். அவர்களுடைய என்னுடைய அரசியல் பாராளுமன்ற தேர்தலுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பின்பு தான் நடக்கும். அன்றிலிருந்து வளமையான வெள்ளை வேட்டிகள் அடுத்த 5 வருடத்துக்கு காணாமல் போய்விடுவார்கள். அவர்கள் லண்டனுக்கு போய் அங்கே காசு சேர்க்கிற வேலையை தான் செய்யணும். ஆனால் நான் ஒரு தமிழ் தேசிய தமிழர்களுக்கான ஒரு நிதி கட்டமைப்பை
சமூகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள், உதாரணமாக நீதிபதிகள், முன்னாள் அரசாங்க அதிபர்கள், சமூகத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் பேராசிரியர்களை கொண்டு ஒரு 30 பேரோ 50 பேர் கொண்ட புலத்திலும் அரைவாசி மக்களை நாங்கள் அதுக்கு கட்டமைப்பில் இணைத்து கொண்டு ஒரு தேசிய நிதியத்தை உருவாக்குவோம். அந்த தேசிய நிதியத்தை அவர்களே நிர்வகித்துக் கொள்ளட்டும். அவற்றுக்கான ப்ரொஜெக்டுகளை என் கைகளால் நான் எழுதுகிறேன். மீனவத்துறை என்று எடுத்து பார்த்தால் அது வடக்கு கிழக்கு முழுவதுமாக ஒரு ப்ரொஜெக்ட் எழுதப்பட வேண்டும். ஆக நாவான்துறை மட்டுமல்ல, கைதடி மட்டுமல்ல, எங்கே போனாலும் எழுதப்பட வேண்டும். பாதைகள் ஜாழ்ப்பாணத்திலே எந்தெந்த பாதைகள் எல்லாம் செப்பனிடப்படாமல் இருக்கிறதோ அவ்வளவு வந்து கொண்டு வரப்பட்டு முக்கியமான பாதைகள், உதாரணத்துக்கு ஒரு இறங்கு துறையிலிருந்து மெயின் ரோட்டை இணைக்கின்ற பாதைகள் முதலாவதாக போடப்பட வேண்டும். அப்போதுதான் நாங்கள் எங்களுடைய விவசாயமோ எங்களுடைய கடல் வளமோ வெளிநாட்டுக்கு கொண்டு போகக்கூடிய இருக்கும். அதே மாதிரி எங்களுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்போம். நாங்கள் இருந்தால் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு சமூகத்தை நீங்கள் பார்த்தா தெரியும். அரசியல்வாதிகளுக்கு அரசியல் தான் கதைக்கு தெரியும், எனக்கு உண்மையாக கதைக்கு தெரியும். வடிவா போய் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெல்சன் மண்டேலா கைவத்தது வந்து பொருளாதாரத்தில், லீ குவான் யூ கைவத்தது பொருளாதாரத்தில், சேகுவேரா கைவத்தது பொருளாதாரத்தில், பிடல் காஸ்ட்ரோ கைவத்தது மருத்துவத்தில், எங்கெண்ட அரசியல்வாதிகள் கைவத்தது தேசியத்தில். ஆகவே தேசியம் என்ற கொள்கை எங்களுடைய மனதில் இருக்கிறது. நாங்கள் பொருளாதாரத்தில் கைவத்து அவற்றை முன்னேற்றும் போது நாங்கள் அடுத்த படிகளுக்கு போகலாம். உலக நாடுகளோட கதைப்பம், இந்தியாவோட கதைப்பம், நாங்கள் ஒரு சுய இனமாக இருக்க வேணும். நாங்கள் இலங்கையை பிரிக்கக்கூடாது ஒரு நாளும். இலங்கை என்றது ஒரு ஐக்கிய நாடாக இந்தியா மாதிரி ஒரு மாநில ஆட்சிக்குள்ளே நாங்கள் இதை கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய கனவு. ஒரு காலத்தில் கனவிற்கு பின்னும் அப்போ எங்களுடைய தமிழில் கொள்கைகளை நீங்கள் விட்டு விட்டீர்களா என்று நாங்கள் இந்தியிலிருந்து 50 வருடத்துக்கு தான் யோசிக்கிறோம். இன்னொரு 250 வரும்போது தமிழன் கொடி தமிழன் ஏரியாவில் பறக்கும். நான் உயிரோடு இருக்கிறனோ தெரியாது, ஆனால் அதற்குரிய நான் என்னோட 50 இயர்ஸுக்கு தான் திங்க் பண்ணுறேன். நான் இந்த அரசியல் நான் என்னோட போர் இடம் எல்லாம் என்னிடம் கேட்பார்கள், நீங்கள் எங்களுக்கு பாதை போட்டு தருவீர்களா, சல்லி போட்டு தருவீர்களா, சனசமூகத்தையும் பிஎம்சியு ஆரம்ப சுகாதார நிறுவனங்களையும் கட்டித்தரேன் நான் சொன்னேன். அப்போது என்னோட கேட்காதீங்க. ஏனென்றால் இது என்னுடைய ஒரு சின்ன வாக்குறுதி அல்ல. வடக்கு கிழக்கு முழுவதும் சுகாதாரத்துறையை ஆட்டினவன் நான். எனக்கு இப்போது மக்களுடைய ஆணை வருமாக இருந்தால் வரும், எனக்கு 100% நம்பிக்கை இருக்கிறது. நான் போகின்ற ஒவ்வொரு சின்ன வீடுகளில் கூட இருக்கிறவர்களும் என்னை கைகாட்டி விட்டு போடுகிறார்கள். அந்த வெற்றி எனக்கு போதும் இருக்கிறது. என்னுடைய வெற்றியை ஏற்கனவே தீர்மானித்துக் கொண்டிருக்கிறேன். என்னால் பின்னுக்கு நிற்கிறவர்கள், உதாரணமாக கௌசல்யா வந்து நம்பர் 2, அப்போ நாங்கள் ஏன் கௌசல்யாவை இருக்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு பெண்ணாக இருக்கிறால் ஒரு சட்டத்துறையில் உங்களுக்கு தெரியும் எத்தனையோ வழக்குகள் போடப்பட்டு 2500 ரூபா காசு கட்ட முடியாமல் எத்தனையோ பேர் சிறைகள் இருக்கிறார்கள். நான் 19 நாள் சிறை சென்றிருக்கிறேன். அப்போ ஒரு சிறை சட்டத்துறையையும் வந்து நாங்கள் ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு பண அடிப்படை இல்லாமல் சமூக சேவை அடிப்படையிலையும் கொஞ்சம் நல்ல, உதாரணத்துக்கு முள்ளத்தீவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனஞ்சியன் சொல்லி இருக்கிறார், அப்படியான ஒரு நல்ல சட்ட பாடல்களை வைத்து ஒரு சட்ட பொறிமுறையை கட்டுவோம். அந்த சட்ட பொறிமுறையை கட்டையில் மறுபடியும் எங்களுடைய மக்கள் வந்து காசு இல்லாமல் பணம் இல்லாமல் குற்றங்கள் செய்து போட்டு சிறைகள் போகிறது குறையும். சட்டத்துறைக்கு வைத்திருக்கிறேன், கல்வித்துறைக்கு லோஜியக்காவை வைத்திருக்கிறேன், மயூரனை வைத்திருக்கிறேன். அது மாதிரி நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க, நீங்கள் படித்தாக்களை தான் போட்டிருக்கிறீங்களா, அதால் நாங்கள் எங்களுடைய வணிகத்துறைக்கு வந்து சிறிய அண்ணையை வச்சுருக்கேன், பிரகாஷ் அண்ணையை வச்சுருக்கேன். அவ மக்கள் தீர்மானிக்கணும் இந்த முறை எனக்கு வாக்கு போடுறன்றது முக்கியமில்லை. நம்பர் 2 முக்கியமில்லை, நம்பர் 3 இருக்கட்டும், நம்பர் 5 இருக்கும், ஆனால் நம்பர் 7 இருக்கட்டும். நீங்கள் 3, 5, 7 போட்டாலே எனக்கு காணும். 2 போடுவோம் என்ற தேவை எனக்கு இல்லை. நான் போவாட்டில் பரவாயில்லை, நான் போராட்டில் அடுத்த முறை மாநகர சேவை சாரி மாநகரசபை தேர்தலை நிற்பேன். அங்கேயும் முதலமைச்சர் ஆவார்த்துக்குரிய சாத்தியக்கூறுகள் எந்த மனசில் சந்தோஷமாக நான் எப்போவும் ஏற்றுக்கொள்வேன். எனக்கு முக்கியமானது வந்து உண்மையாக இருக்கிறவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்கள், புண்ணியம் கிடைக்கும். எனக்கு போட வந்து எந்த தேவையும் இல்லை. நான் மற்றவர்கள் மாதிரி நம்பர் 2 போடுங்கன்னு சொல்லி வாழ்க்கையில் கேட்க போகிறதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் போகணும் பாராளுமன்றத்தில். ஒரு பெண்களோட விஷயத்தை பெண்களோட மட்டும்தான் கதைக்கலாம், ஒரு ஆணோட வந்து கதைக்கலாது. நாங்கள் கரணியின் அவர்கள் போட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் பாராளுமன்றத்தில் இருக்கும் என்று. அதே மாதிரி எங்களுடைய பெண்கரணியாக நான் தீர்மானிக்கிறது தமிழீழத்தின் துர்கா காண்ட குரல்கள் கேட்டவர்களுக்கு தெரியும், நான் கௌசல்யாவத்தான் அதை மாதிரி பார்க்குறேன். நான் விட்ட பிள்ளைகளை கூட எனக்கு தெரியாமல் அந்த 2 லைவ் அடித்து போட்டு 176 ஷேர்ஸ் வந்திருக்குது. அந்தளவுக்கு என்னுடைய சண்டை பிடிக்கிற அளவுக்கு துணிவானவள் லோஜியக்கா வந்து ஒரு விரிவுரையாளர், சிறியண்ணா வந்து எங்களுடைய அதாவது வணிகர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். அப்போது வணிகர்களுடைய பிரதிநிதித்துவப்படுத்தும் போது எல்லா வணிகர்களும் அவரோட போய் கதைக்கும் போது தான் அவர்களுடைய ஃபீல்டில் வந்து என்னென்ன பிரச்சனை இருந்ததை ஏற்றுக்கொள்ள முடியும். அதை நாங்கள் செயல்படுத்துவோம். நான் தேர்தல் வாக்குறுதிகள் தர விரும்பவில்லை, எந்த தேர்தல் வாக்குறுதிகளும் நான் தரப்போவதில்லை. ஆனால் தமிழ் தேசியம் எனது உயிர், பொருளாதாரம் என்னுடைய கொள்கை, ஏழைகளுக்கான அரசியல் உண்மையாகவே இருப்பேன். எந்தெந்த இடங்களில் அநீதி நடக்கிறதோ அங்கே என்னுடைய காரும் கார்களும் பயணிக்கும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஒரு சிறிய கருத்தை தங்கை கௌசல்யா சொல்றேன். நன்றி.
ஓகே, நான் கௌசல்யா. எல்லாருக்கும் தெரியும், இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும், எங்களோட அழைப்பை ஏற்று வந்திருக்கிற அனைத்து யூடியூபர்ஸுக்கும், எங்களை வந்து இந்தளத்துக்கு கௌசல்யான்னு சொல்லி நான் ஒரு சட்டத்திறனியாக இருந்தாலும் என்னை வந்து உலகறிய செய்ததுக்கான முதலாவது காரணம் வைத்தியரையும், அடுத்தது இந்த சமூக வலைத்தளங்கள்லேருந்து முதலாவது நான் யூடியூபர்ஸுக்கு மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்க இல்லாட்டிக்கு வந்து இன்றைக்கு சட்டத்தரணியாக இருக்கிறேன், சட்டத்தரணியாக இன்றைக்கு நான் இருக்கிறேன். ஆனாலும் இவ்வளோ விஷயங்கள் நான் எனது கருத்துக்கள் எனது என் சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் வந்து வெளிப்படுத்துறது அதை அனைத்து சமூக வலைத்தளங்களையுமே சாரும். ஸோ முதலாவதாக அவர்களுக்கு நான் இந்த முதற்க நன்றிகளை தெரிவித்து கொண்டு எங்களது குழுவின் கட்சி குழுவின் முதலாவது கட்டமாக இந்த கிளையை நாங்கள் ஆரம்பித்ததுக்கு முதலாவது காரணம் வைத்தியர் அர்ச்சுனா அவர்கள். அதனை விட இதுக்கு மூச்சு முட்டாக நின்று செயற்பட்ட எங்களது குழுவின் லோஜி அக்காவும் பிரகாஷ் அண்ணாவும் தான் இதுல முக்கியமான காரணங்கள். எங்களது குழுவில் 9 பேர்கள் நாங்கள் செயற்பட்டாலும் முன்முரமாக நின்று பெரிதும் செயலாற்றியவர்கள் என்று கூற போனால் அது இவர்கள் 2 பேரையுமே சாரும் என நான் அடிக்கடி வைத்தியரிடம் கூறிக்கொள்வேன். சரியா கஷ்டப்படுறாங்க இருந்து 2 பேரும் தனியே, நாங்களும் எங்களோட குழுவில எல்லாருமே தனியே தனியே நின்று செயற்படுறோம் என்று சில வதந்திகள் பரப்பப்படுகின்றது. ஆனாலும் நாங்கள் 9 பேரும் வந்து குழுக்களாக இணைந்து பிரிந்து செயற்பட்டு கொண்டிருக்கிறோம் என்று எங்களுக்கு எங்களுடைய டாக்டர் வந்து குறிப்பிட்ட நாளுக்கு முதல் வந்து விளக்கமறியலில் இருந்ததாலையும் எங்களுக்கு குறிப்பிட்ட நேரங்களில் வந்து சில விஷயங்களுக்கு முன்கொண்டு செல்ல முடியாத ஒரு காரணம் இருந்ததாலும் எங்களுக்கு ஒரு ஷோர்ட் பீரியட் ஒரு கொஞ்ச நாளைக்குள்ளே நிறைய இடங்களை கவு பண்ண வேண்டிய தேவை இருப்பதனாலும் அதை வந்து நாங்கள் பிரிந்து ஒரு ஆளாகவோ 2 பேராகவோ தான் இந்த விஷயங்களை நாங்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நான் சொல்ல போனால் எங்களோட குழுவில் வந்து 9 பேருக்கும் 9 விதமான கொள்கைகள் இருக்குது. வைத்திய சம்பந்தமான பிரச்சனைகள், பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள், கல்வி சம்பந்தமான பிரச்சனைகள், அதை விட தொழில் வாய்ப்பற்றோர் அரசாங்க வேலையில் இல்லாதோர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சம்பந்தமாக கையாளுறதுக்கும், அல்லது வந்து ப்ரொஜெக்ட் சம்பந்தமாக வீட்டு திட்டங்கள், பாதையோரங்கள், பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகளை கையாளுறதுக்கும், அனைத்து விதமான தொழில்களிலும் எக்ஸ்பர்ட் ஆனவர்கள் எங்களோட குழுவில் இருக்கிறார்கள். அதை விட அரசியல் அனுபவங்கள் எங்களை 9 பேருக்கும் இல்லை, அரசியல் அனுபவங்கள் பின்புலங்களும் எங்களோட 9 பேருக்குமே இல்லை. ஆனாலும் அரசியல் அனுபவம் உள்ளவர்களின் வழிகாட்டல்களை தான் நாங்கள் செயற்படுறோம் என்றதை இதில் நான் ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பல வீரர்கள் என்ற விடயம் வந்து உங்களிடம் வந்து அரசியல் உங்களிடம் அறிவு இருக்கின்றது, அரசியல் அறிவு இருக்கின்றதா, அரசியல் அனுபவங்கள் இருக்கின்றதா என பல விடயங்கள் கேட்டுக்கொண்டால், ஆனால் அரசியல் அனுபவங்கள் உள்ளவர்கள் வந்து எங்களுக்கு பல பேர் எங்களுடைய நல் கொள்கைகளுக்கு இது சரியானது, இது தவறானது, இதை இப்படி எடுத்துக்கொள்ளுங்கள், இப்படி சொல்லுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு பல அரசியல் அறிவு உள்ளவர்கள் வயதானவர்கள் எங்களை வந்து வழிகாட்டி கொண்டிருக்கின்றனர் என்பதையும் நான் அவர்களுக்கு முன்பிடத்தில் அவர்கள் தங்களது பெயர்களை சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கும் இந்த இடத்தில் நான் நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதைவிட நான் எனது பல பேரிடம் ஒரு கேள்வி என்று சொன்னால், உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள், உங்களுடைய என்ன கொள்கை என்ற பலவிதமான கேள்விகள் வருகின்றன. நாங்கள் ஒவ்வொரு இன்டர்வியூஸ்லையும் ஒவ்வொரு பிரஸ் மீட்டிங்லையும் நாங்கள் சொல்றது எங்களோட ஒரு ஆளை வந்து 9 வீட்டு கொள்கையும் நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லை. வைத்தியர் அர்ஜுனோட கொள்கை தலைவராக இருந்து அவர் தலைவருக்குரிய என்னென்ன விடயங்களை முன்னெடுக்கிறாரோ அவர் மூலமான வர விடயங்களையும், அதே மாதிரி லோஜி அக்கா, பிரகாஷ் அண்ணா, எங்களை குழுவில் இருக்கிற மீதி 9 பேர் இருக்கிற ஒவ்வொரு கிளிநொச்சி மாவட்டத்திலையும் 2 பேர் இருக்கணும், அவங்களவங்க தங்களோட என்னென்ன கொள்கைகளை முன்வைக்கணுமோ அவங்களோட கொள்கைகளை நாங்கள் வந்து சரியாக அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இது ஒரு குழு ரீதியான போட்டியாக இருந்தாலும் தனிப்பட்ட ரீதியான போட்டிகளாகவே எங்களை 9 பேருக்குள்ளேயுமே நாங்கள் இதை எடுத்துக்கொண்டிருங்க. வைத்தியர் அர்ச்சுனா நாமினேஷன் போட்டு அடுத்த நாளே சொல்லிட்டார், நாங்கள் குழுவாக இயங்கினாலும் இது ஒரு இண்டிவிஜுவல் ரேஸ், நாங்கள் வந்து தனித்தனியாக ஓடணும், தனித்தனியாக ஓடிக்க தான் குழுவுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஆகவே எங்களோட தனி 9 பேட்டையும் வந்து குழுக்களுக்கிடையான போட்டிகளாக இருந்தாலும் கூட எங்கள் 9 பேருக்கும் இது தனிப்பட்ட ரீதியான ஒரு போட்டிகள் என்றபடியால் நாங்கள் இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகின்றோம், என்னால் அதாவது கௌசல்யா
நரேந்திரன் ஒரு சட்டத்தரணியாக இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு கொள்கையை தான் நாங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே கொள்கை ரீதியாக நாங்கள் தனித்தனியாக இதுதான் எங்களோட கொள்கை என்று சொல்லி நாங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு புத்தகம் இல்லை, நாங்கள் அப்படி ஒரு சுவரொட்டியும் அடிக்கவும் இல்லை. நாங்கள் தனித்தனியாக எங்களுக்கு கொள்கைகள் இருக்கின்றன. அவ்வாறாக நான் எடுத்துக்கொண்ட கொள்கை பெண்கள் சம்பந்தமான கொள்கை. பெண்கள் சம்பந்தமான கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம், அடிப்படை வசதிகள் அனைத்தும், அடிப்படை தேவைகள் அனைத்தும், இதில் முக்கியமான இப்போ முதல் உணவு உடையுள் என்று இருந்தாலும் ஆனால் இப்போது கல்வி, சுகாதாரம் என்பவற்றையும் தேவை காரணமாக இப்பொழுது எங்களுடைய அடிப்படை வசதிகள் அடிப்படை தேவைகளாக வந்து கொண்டிருக்கின்றது. அவ்வாறாக கல்வித்துறையிலும் சரி, பொருளாதாரத்துறையிலும் சரி, சுகாதாரத்துறையிலும் சரி, பெண்களுக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கப்பட வேண்டும். கல்வித்துறையிலும் வறுமை கோட்டுக்கு கீழுள்ளோரும் சரி, போர்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள், போர்களால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் சரி, ஒரு போர்களால் பாதிக்கப்பட்ட தனிப்பட்ட ஒரு பெண்கள் தலைமைத்துவம் கொண்ட குடும்பங்களிலும் சரி, எல்லா குடும்பங்களிலும் இவ்வாறான எல்லா துறைகளிலும் ஒரு முன்னேற்றம் காணப்பட வேண்டும். அவ்வாறான துறைகளில் நான் முக்கியமாக பார்ப்பது வந்து பெண்கள் வந்து பெண்களின் வருகை கட்டாயம் வேண்டும். பெண்களின் தலைமைத்துவம் கட்டாயம் வேண்டும். அது வீடுகளில் முதலிருந்த காலங்களிலும் பார்க்க இப்போ வீடுகளில் கூடியளவு பெண்களின் தலைமைத்துவம் காணப்படுகின்றது. காரணம் இப்பொழுது இந்த வோட் போடுற வாக்களிக்கின்ற விஷயங்கள் கூடி ஆண்களை விட பெண்கள் முக்கியத்துவமாக வந்து கதைத்ததை நான் பார்த்திருக்கிறேன். அது இந்த எங்களுடைய மாற்றங்களிலோ அல்லது இந்த என்பிபி எங்கள் ஜனாதிபதி இந்த மாற்ற அரசியல் கட்சிகளின் மாற்றம் அதுக்கு பிறகாகும் பிறகுன்றுதான் நான் நினைக்கிறேன். பெண்களின் முக்கியத்துவம் கூடவே இருக்குன்றது சமூக வலைதளங்களிலும் நீங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணின வைத்தியருக்கு சப்போர்ட் பண்ணின அனைத்து பெண்களையுமே அவதூறாக ஒரு ஃபேக் அக்கௌண்டை கிரியேட் பண்ணுறது, அதை கிரியேட் பண்ணி போட்டு அந்த பெண்களை அடக்கிற விதமாக, அதாவது வைத்தியருக்கும் எங்கள் குழுவுக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்களை அடக்கு விதமாக கேவலமாக அவதூறான படங்களை பரப்புவது, அவர் இப்படி எங்களோட சட் பண்ணினவர், அவர் இப்படி சட் பண்ணவர் என்று சொல்லி அந்த பெண்களை பின்தள்ள பார்க்கின்ற நிலைமை நான் சமூக வலைத்தளங்களிலும் பார்த்தேன். ஆனால் அவ்வாறான பெண்கள் அதையும் மீறி தங்களுடைய ஆதரவை வந்து எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றன, வைத்தியருக்கும் கொடுத்து கொண்டிருக்கின்றனர். அவ்வாறான ஒரு முன்னேறிதை நானும் எதிர்பார்க்கிறேன். எங்களையும் அடக்கும் செயற்பாடுகள் பலது நடந்து கொண்டிருக்கின்றன. அவ்வாறான கீழ்த்தனமான செயற்பாடுகள் எனக்கு நான் அறிந்து ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றனர். ஒருவருடைய பெண்களின் முன்னேற்றத்துக்கு தடையாக உள்ளது முதலாவது பெண்கள் என்றதை நான் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன். ஆண்கள் பின்புலத்தி இருந்தாலும் அவர்களுடைய உள் ரீதியான எரிச்சலோ பொறாமையோ எதுவோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் முதலாவது தடையாக இருக்கிறது பெண்கள்லாம். அது பெண்களுக்கே தெரியும். சிறிய உதாரணம், நான் ஒரு டேட்டா பேஸ் ஒன்று கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று நாங்கள் ஓப்பன் பண்ணி அந்த லிங்கை கிரியேட் பண்ணி போட்டேன். அந்த லிங்கை கிரியேட் பண்ணி போட்ட பிறகு அதுக்குள்ள முதலாவது வந்த போட்டோஸ் வீடியோஸை பார்த்தீங்கன்னா ஆபாசமான படங்கள், ஆபாசமான படங்களும் ஆபாசமான வார்த்தைகளும். அதில் ஒரிஜினல் நேமில் வராங்களா, ஃபேக் ஐடிஸில் வராங்களா என்று தெரியல. அதில் கூடியளவு பெண்களும் வந்து அதில் ஃபெடப்பாகி ரிமூவ் ஆகி தனிப்பட்ட ரீதியில் எனக்கு மெசேஜ், இப்படிப்பட்ட பெண்களும் இருக்கின்றனர், இப்படிப்பட்ட ஆண்களும் இருக்கின்றனர், இவ்வாறான சமூகத்தில் நாங்கள் எப்படி முகம் கொடுக்க போகிறோம், நீங்கள் பின்வாங்கிடாதீங்க என்று சொல்லி எனக்கு ஆதரவளித்தது கூட பெண்களும் அதில் ஆண்களும் கூடியளவு இருக்கின்றனர் என்பதை நான் இதில் முன்வைத்துக் கொள்கிறேன். ஆகவே எங்களது கொள்கை ரீதியான விஷயங்களில் வந்து பெண்கள் என்னிடம் முக்கியத்துவம் தருவேன். நான் இப்பொழுது நிறைய இடங்களுக்கு நாங்கள் மேம் பண்ண போயக்குள்ளே நான் தனிப்பட்ட ரீதியில் எனது தொலைபேசி எண்களை கொடுத்துள்ளேன். எனக்கு அதுல நிறைய விதமான பெண்கள் பிரச்சனைகள் நாங்கள் கண்டிருக்கிறோம். அனைத்து விடயங்களும் கொள்கை ரீதியாக நாங்கள் அனலைஸ் பண்ணி அதோட ஷெட்யூல் பண்ணி இன்னும் ஒரு சிறிது காலங்களில் அதை நாங்கள் சமூக வலைதளங்களில் வந்து வெளியிடுவோம் என்பதை நான் கூறிக்கொண்டு எவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். ஓகே.
சரி.